தமிழக ஆளும் கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா. யார் சசிகலா? 33 ஆண்டுகள் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழி. அதுக்கு முன்னாடி சென்னையில் கேசட் கடை நடத்தி வந்தார் சசிகலா. அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சியில் வேலை இழந்த மன்னார்குடி நடராஜன் என்பவரின் மனைவி. அதுக்கு முன்னாடி 1973 அப்போதைய முதல்வர் கருணாநிதி தலைமையில் நடராஜனுக்கும் சசிகலாவிற்கும் திருமணம் நடைபெற்றது. அதுக்கும் முன்னாடி செய்தி தொடர்பு துறையின் 2ம் நிலை அதிகாரியாகவும் திமுக கட்சிக்காரராகவும் இருந்த நடராஜனுக்கு நிச்சயமானார் சசிகலா. அதுக்கு முன்னாடி திமுக தலைவர் கருணாநிதியின் முதல் மனைவி பத்மாவதியின் மகனும் நடிகருமான மூக்க முத்துவின் மனைவி சிவகாமி சுந்தரியின் அக்கா மகன் மோகன சுந்தரத்தின் மனைவி சசிகலாவிற்கும் நடராஜன் 2வது கணவரே. அதுக்கு முன்னாடியும் தெரியும், இப்போ இது போதும். ஒரு சாதாரண அரசு ஊழியராக இருந்த நடராஜன் சசிகலாவின் திருமணத்தை முதல்வராக இருந்த கருணாநிதி ஏன் நடத்தி வைத்தார் என்ற கேள்விக்கு விடை என்ன? கருணாநிதியால் MGRக்கு உளவு பார்க்க அனுப்பப்பட்டு பின்னர் MGR மூலமாகத்தான் போயஸ் கார்டன் செல்ல நேரிட்டது. அதனால்தான் அப்பல்லோவில் ஜெயலலிதாவை விசாரிப்பது போல் சசிகலாவை சந்திக்க ராசாத்தி அம்மாள் சென்றார். ராசாத்தி அம்மையாரை உள்ளே விட்டவர்கள் முதல்வரின் அண்ணன் மகள் தீபாவை விட மறுத்தது ஏன்? கோர்ட் நீதி விசாரணை இதிலிருந்து தொடங்கினால் மட்டுமே நீதி கிடைக்கும். வரலாற்று ஆய்வு மிக முக்கியம். இப்போது புரிகிறதா, சசிகலா விஷயத்தில் திமுக மட்டும் பட்டும் படாமல் இருப்பது ஏன் என்று? சசிகலாவிற்கு நடராஜன் 2வது கணவரே என முகநூலில் உளவும் செய்தி உண்மையா? இவ்வாறு தனது முகநூலில் பரபரப்பை கிளப்பியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள பாலசுப்பிரமணிய ஆதித்தன் அவர்கள். இவர் பத்திரிகை உலகில் வியத்தகு சாதனைகள் படைத்து முத்திரை பதித்த பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனாரின் மகனாவார். போக போக இன்னும் நிறைய கேவலங்கள்லாம் தெரிய வரும்னு நினைக்கிறேங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வாங்க. தொடர்புக்கு 9710693492.